Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பிரெக்னன்ட் ஆன உடனே அவங்களுக்கு வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். சோ இந்த பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா வருமா அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி வந்தா மட்டும்தான் வந்து பிரெக்னண்டா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து கிடையாது. பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து டிஃபரண்டா ஒவ்வொரு பிரெக்னன்சிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு பெண்ணுக்கே பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் மே வந்து இருந்திருக்காது. ஆனா செகண்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து இருந்திருக்கும். சோ இன்னும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருந்திருக்கும். செகண்ட் பேபிக்கு வந்து சிம்டம்ஸே வந்து இருந்திருக்காது. சோ ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து வேற மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். அதனால வந்து ஒருத்தருக்கு வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து இருக்கு, நமக்கு இல்லை, ஸோ நமக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ண வேண்டாம். அது மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 சிம்டம்ஸ் வந்து எல்லா லேடிஸ்க்குமே வந்து காமனாக இருக்கக்கூடியது. அதாவது இப்போ வந்து ஓவலேஷன் அப்போ உங்களோட கரு வந்து ஸ்பெர்ம் கூட வந்து மீட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து ஓவலேஷன் அதுக்கப்புறமா 1-2 வாரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு தெரியும். அதில் சொல்லக்கூடிய அது கம்பல்சரியாக இருக்கும். அந்த மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாடி கொஞ்சம் பெயினாக வந்து இருக்கும், கை கால் வலி இருக்கும், இந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். லைக் வாமிட்டிங், இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்னிங் சிக்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக வந்து பொதுவாக சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் வந்து பெண்களோட மார்பகங்களில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ். ஸோ எதனால் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து பெண்களோட மார்பகங்களில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லேயே எதனால் வந்து பெண்களுக்கு வந்து வருது, நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து உங்கள் பாடியில் வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து நமக்கு வரக்கூடிய இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் வந்து பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து வருது. ஸோ அப்படி வரக்கூடிய ஹார்மோனுக்கு நம்ம பாடி வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து சிம்டம்ஸ் வந்து மாறும். ஸோ ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து எப்போ நம்ம பாடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு உண்டாகி 1-2 வாரம், அதாவது ஓவலேஷன் அப்போ உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா வந்து ஓவலேஷன்லேருந்து 1-2 வாரத்துக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகவே வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரெக்னன்சி ஆகிறத வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்டான கரு வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகி வளர ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நடக்கும்போது அந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்ச 1 வாரத்துலேயே வந்து இந்த கர்ப்பப்படுதல் வந்து நிகழ்வு வந்து நடக்கும். சில பேர்த்துக்கு வந்து 2 வாரம் கூட ஆகலாம். ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்து இம்ப்ளான்ட் ஆகுது பேபி அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அந்த ஹார்மோன் சேஞ்சஸும் ஆகும். அப்போ வந்து லேட்டாக தான் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவலேஷன்லேருந்து 2 வாரத்துக்குள்ளேயே வந்து இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டில் வந்து பெயின் வந்து இருக்கும். ஸோ பீரியட்ஸ் அப்போவும் வந்து நார்மலாக வந்து ப்ரெஸ்டில் வந்து பெயின் இருக்கும், அது வந்து நார்மல் தான். ஆனால் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ எப்போ ப்ரெஸ்ட் பெயின் வருது அப்படின்னு வந்து உங்களோட பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து தான் வந்து இந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வந்து வரக்கூடிய இந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து 1 வீக்லேருந்து எப்போ வேணாலும் வந்து வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓவலேஷன் 15வது நாள் அப்படின்னா ஒரு 22வது நாளில் இருந்தே வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ட் பெயின் வந்து சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உடனே உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது, ஸோ பீரியட் வர இன்னும் 4 இருக்கே, ஒரு 18லேருந்து 20 நாள் இருக்குது, பட் இப்போ 1 வாரத்துலேயே வந்து ப்ரெஸ்ட் பெயின் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெஸ்ட் பெயின் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் பெயின் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஹெவியாக கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும்.
ஸோ ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ எதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ நம்ம ப்ரெக்னென்ட்டான உடனே வந்து நம்ம உடம்பு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ ப்ரெக்னென்ட்டான உடனே வந்து கர்ப்பப்பை விரிவடைய எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து மார்பகங்களும், குழந்தை வந்து பிறந்த உடனே பால் கொடுக்கறதுக்காக மார்பகங்களும் வந்து தயாராக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ட் வந்து நம்மளோட சேஞ்சஸ் எல்லாம் நடந்து அந்த சிம்டம்ஸை வந்து பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 1-2 வாரத்துக்குள்ளே வந்து ப்ரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அப்நார்மலாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ட் பெயின் ஆனதே இல்லை, ஆனால் வந்து இந்த டைம் வந்து ப்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது, ப்ரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு 10-15 நாளுக்குள்ளேயே வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னா, நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து டிலே ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண தேவையே இல்லை. ஸோ ஓவலேஷன் வந்து முடிஞ்சு 10-15 டேஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 2 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். இல்லை பீரியட்ஸ் டேட் வந்து தள்ளி போட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வேண்டாம். ஸோ நிறைய விதமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வரும், அதில் மெயினானது வந்து இந்த ப்ரெஸ்ட் வரக்கூடிய இந்த சேஞ்சஸ் தான். ஸோ இதை வச்சு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதனால் வந்து முன்னாடியே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கலாம். ஸோ ஓவலேஷன் முடிஞ்ச 7 or 8 டேஸ்லேயே வந்து சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா வந்து மீதி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கலாம். ஏன்னா வந்து ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இந்த சிம்டம்ஸை, ப்ரெஸ்ட் பெயின் சிம்டம்ஸை வச்சு தெரிஞ்சுட்டு கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து என் சேனலுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் வந்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.